வெல்கம் டு மெயா எலக்ட்ரானிக்ஸ். நீ நான் பார்த்தீங்கன்னா சிஆர்டி டிவியில் பாருங்கள், டிவி ஆன் பண்ணி காட்டுறேன். ஆஃப் ஸ்க்ரீன் பிளாக்காகவும் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளூவாகவும் வரும், அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் ஸ்க்ரீனும் பிளாக் ஆகிடுது. இந்த ப்ராப்ளத்தை இப்போ ரெடி பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் பட்டர்ஃப்ளை கிட்டு, இந்த கிட்டில் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வோல்டேஜ்லாம் செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்தமாரி ப்ராப்ளம் இருக்கலாம். நான் வோல்டேஜ் செக் பண்ணிட்டேன், வோல்டேஜில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வோல்டேஜில் ப்ராப்ளம் இருக்கா இல்லைன்னு. வோல்டேஜ்லாம் செக் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதனால் நான் ரொம்ப டைம் எடுத்து போடுவேன்னு சொல்லிட்டு வோல்டேஜ்லாம் செக் பண்ணிட்டேன் நான். பார்த்தீங்கன்னா அடுத்து தான் மெமரி பார்த்தீங்கன்னா மெமரியில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்தமாரி ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லைனா மெயின் ஐசியில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்தமாரி ப்ராப்ளம் இருக்கலாம். மெமரி ஒரு முறை கிளியர் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க, இல்லை வேறு பிளைன் மெமரி போட்டு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம் ரெடியானா ஓகே, இல்லைனா இந்த மெயின் ஐசி தான் ப்ராப்ளம் இருக்கும். மெயின் ஏசி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி இந்தமாரி கிட்டில் வந்து மெமரி கிளியர் பண்ணி போட்டிருக்கேன், மெயின் ஏசி மாற்றி இருக்கேன். இப்போ மெயின் ஏசி தான் இது கம்ப்ளைண்ட்டு. இப்போ மெயின் ஏசி சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. காப்பர் ஒயரில் எஸ்டபிள்யூஜி கேஜி பார்த்தீங்கன்னா 30 சைஸ் யூஸ் பண்ணுறேன். அதுதான் கரெக்டாக பெண்ணுக்கு உள்ளே கோர்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த காப்பர் ஒயரை 4 பக்கமும் கோர்த்துட்டு பார்த்தீங்கன்னா சால்டரிங் ஸ்டிக்கில் அந்த ஃபஸ்ட்டு சால்டரிங் ஸ்டிக் வச்சுட்டு அப்புறம் ஹீட்டாக இந்த காப்பர் ஒயரை இழுத்திங்கன்னா அந்த பின் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். இப்படி சிம்பிளாக எடுக்கலாம், இல்லைனா ஃப்ளோவரில் எடுக்கலாம். ஃப்ளோவரில் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேஞ்ச் பண்ண ஐசி எடுக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். பழைய ஐசி ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதனால தான் இந்தமாரி காப்பர் ஒயரில் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரிமூவ் பண்ணுறதையும் நான் காட்டுறேன், இல்லைனா சேஞ்ச் பண்ணுறேங்கன்ட்டு சொல்லிருப்பேன். ரிமூவ் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக பின் அவுட் எல்லாம் வெளியில் எடுத்தாச்சு. சேஞ்ச் பண்ணாத ஐசி பார்த்தீங்கன்னா கம்போட் விட்டுருப்பாங்க, அதனால் நம்ம மேல் சைடு இப்படி லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணால் ஐசி ஓப்பன் ஆகிடும். பாருங்கள் காட்டுறேன், ஐசி இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. பாருங்கள் கம்போட் விட்டுருக்காங்க, அதனால தான் இது ரிமூவ் பண்ண முடியாது ஃப்ளவரில். இப்போ வேறு ஐசி நியூவாக சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு நான் காட்டுறேன். அதாவது சிம்பிளாக எப்படி சீக்கிரம் சால்ட்ரிங் நீட்டாக வைக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சால்ட்ரிங் வைக்கிறதையும் நான் காட்டுறேன். பாருங்கள் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஐசி. மெமரி சைடு பார்த்திங்கன்னா 1 அதோட ஃபஸ்ட்டு பின் இருக்கும். அதே சைடு பார்த்திங்கன்னா ஐசியில் மேலே ஒரு டாட் மாரி அந்த கார்னரில் வச்சுருக்கோம், அதை கரெக்டாக ஃபஸ்ட்டுங்கிற பின்னுக்கு நேராக நம்ம வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் சேம் அதேமாரி அந்த ஃபஸ்ட்டு 1 பின் அவுட் நேராக வச்சிடுறேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா எல்லா பின்னும் சேம் நேருக்கு நேர் இருக்கிற மாரி மேட்ச் ஆகிற மாரி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஐசி கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு ஒவ்வொரு கார்னரில் லைட்டாக ஈயம் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம திரும்ப கையை எடுத்துகிட்டு சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் சால்ட்ரிங் மட்டும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி வச்சா தான் நம்ம சால்ட்ரிங் வைக்கிறப்ப ஸ்பீடாக சால்ட்ரிங் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்போதான் சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லாக பேஸ்ட் வந்து இந்த பின் மேலே கரெக்டாக நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம சால்ட்ரிங் வச்சது ஏதாவது மூவ் ஆயிருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கையை அழுத்தி பிடிக்கிறப்ப ஏதாவது மூவ்மெண்ட் கூட இருந்தால் பின் அவுட் சேஞ்ச் ஆகிடும். நம்ம சால்ட்ரிங் வச்சுட்டு பின் எதுவும் மூவ் ஆகாமல் இருக்கான்னு ஒரு முறை நல்லா செக் பண்ணிட்டு திரும்ப சால்ட்ரிங் வச்சுக்கலாம். பாருங்கள் எதுவும் மூவ்மெண்ட் இல்லை, அதனால் இப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அதை எப்படி சால்ட்ரிங் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். சால்ட்ரிங் வைக்கிறப்ப ரொம்ப சால்ட்ரிங் ஸ்டிக் அழுத்தி வைக்கக்கூடாது, அப்படியே லைட்டாக வச்சுக்கிட்டு போகணும். பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் ஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம எந்த சைடு சால்ட்ரிங் வைக்கிறோமோ அந்த சைடு சால்ட்ரிங் ஃபஸ்ட்டே வச்சிடணும். ஈயத்தை ஃபஸ்ட்டு வைக்கக்கூடாது. சால்ட்ரிங் வச்சுட்டு அதுக்கு பிறகு தொடர்ந்து லைட்டாக ஈயம் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா எல்லா பின்லேயும் கரெக்டாக நேராக இருக்கும். ரொம்ப டைமிங்கே எடுத்துக்காது, சிம்பிளாகவும் சால்ட்ரிங் வைக்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் வச்சுட்டு அடுத்து ஈயத்தை தொடர்ந்தே வச்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம். இப்படி வைக்கிறப்ப எல்லா பின்னும் கரெக்டாக நேராகவே ஒட்டிக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இந்த மெத்தடு பின்னும் எதுவும் டேமேஜ் ஆகாது. நம்ம ஒவ்வொரு பின்னாக ஜாயின் பண்ணியிருந்தோமா பின்னெல்லாம் ஒட்டிக்கிட்டே வரும். 2 பின்னு 3 பின்னு பின் அவுட் ஒட்டிக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா இது எதுவும் அதிகமாக ஒட்டாது, நம்ம சிம்பிளாகவும் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு 2-3 முறை இப்படி லைனாக திறந்து வச்சா எல்லா பின்னுமே ஒட்டிக்கும். பார்த்திங்கன்னா 4 பக்கமும் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த சால்ட்ரிங் வைக்கிற மெத்தேடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை கமெண்டில் கூட தெரியப்படுத்துங்க, இந்த மெத்தேடு நல்லா இருந்தால். இல்லை வேறு மெத்தேடில் சால்ட்ரிங் வைக்கலாம் அப்படின்னா அதையும் கூட சொல்லுங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு சொல்லலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பக்கமும் சால்ட்ரிங் வச்சுட்டேன்.
வச்சுட்டு அதை நம்ம ஃபுல்லாக ஆல்கஹால் போட்டு க்ளீன் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வச்ச பேஸ்ட் பார்த்திங்கன்னா சுற்றியும் பின் மேலே மோதிக்கிட்டு இருக்கோம், அதனால் கலர் ப்ராப்ளம் ஏற்படலாம், இல்லைனா வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படும். அதனால் நம்ம வச்ச அந்த பேஸ்ட்லாம் ஃபுல்லாக லீக்கேஜ் இருக்கும், அதை க்ளீன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள் ஆல்கஹால் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஐசி மாத்திரந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். இதுக்கு முன்னாடி இந்தமாரி ப்ராப்ளம் வேறு கிட்டில் வந்திருக்கு, அதுலேயும் மெயின் ஐசி பார்த்து சேஞ்ச் பண்ணிருக்கேன், அது நல்லா ஒர்க் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆஃப் ஸ்க்ரீன் பிளாக்காக வந்ததும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, இனிமேட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம சேனலில் இந்தமாரி தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. வாழ்க இந்தியா. தேங்க்யூ.